ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். நேற்று ஒரு ஆட் போட்டிருந்தேன், சம்மந்தமாக நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, இதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் நம்பரை உங்கள் நேமு ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா, டிசம்பர் 1ஆம் தேதி ஃபஸ்ட்டு வந்து 5th சாப்டர்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போது அதில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த இதில் நான் அதில் போடுவேன், நான் வந்து 1ஆம் தேதி வந்து நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவேன். நீங்கள் ஜாயின் பண்ணுறதா எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுங்கள். ரிப்ளை பண்ணால் என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் நான் அனுப்புவேன், நீங்கள் அதுக்கு 1000 ரூபீஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, அது ஒரு 10 டேஸில் முடிச்சுடுவேன். ஒரு சாப்டருக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் 10 டேஸ் இல்லைனா 12 டேஸ்க்குள்ளே முடிக்க முடியும். ஓகே, சரி. கிளாஸஸ் டைம் வந்து 7:30லேருந்து 9 PM வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். ஓகே, அப்போ நான் வந்து 3 நாளைக்கு முன்னாடி, அப்போ இந்த மாதம் 28ஆம் தேதி உங்களுக்கு வந்து நான் அனுப்புவேன், மெசேஜ் அனுப்புவேன். அப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்குள்ளே பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 1ஆம் தேதி ஈவினிங் வந்து 7:15 வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன், நீங்கள் அதிலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, அடுத்து அது முடிச்சுட்டு அடுத்த சாப்டர் யாருக்கெல்லாம் எந்தெந்த சாப்டர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அந்த சாப்டருக்கு மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணால் போதும். இப்போ டவுட் இருக்குது எனக்கு அந்த, அப்போ வந்து நம்மளுக்கு புக்கு ஃபுல்லாக நடத்தணும்னு அவசியம் இருக்காது. நீங்கள் யூடியூப்பை வச்சே நீங்கள் ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர்லாம் ஈஸியாகவே நம்ம புரிஞ்சிக்க முடியும். சில பேருக்கு எல்லாமே யூடியூப்லேயே முடியும், போய் தனியாக கிளாஸஸ் போகணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அதையும் தாண்டி சில பேருக்கு வந்து பக்கத்தில் இருந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி வராது அப்படிங்கிறவங்க, கிட்டத்தட்ட இதுவும் பக்கத்துலேருந்து சொல்லித்தர மாதிரி தான். பட் ஒன்றே ஒன்று என்னென்னா, நீங்கள் சீட் பண்ணாமல் இந்த போர்டை கவனிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. லேப்டாப் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், கான்சன்ட்ரேஷன் ஏரியா பெருசாக இருக்கும், புரியுதா? ஃபோனாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா மெசேஜ் வரும், வாட்ஸ்அப் யாராச்சும் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது இதாகும். சரி, பார்த்துங்க, ஒன்றால் உங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து தான் அது. என்ன டிஃப்ரென்ஸ்னா, லைவாக நம்ம வந்து உங்களுக்கு டவுட்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும், அவ்வளோதான். அவ்வளோ டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. டெஸ்ட்லாம் வந்து எப்படின்னா, ஒரு எக்ஸசைஸ் நடத்துகிறேன்னு வச்சிங்களேன், அதுலேருந்து நான் வந்து க்ரியேட்டடாக ஒரு 2 or 3 sums கொடுப்பேன். அன்றைக்கி நைட்டே நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், அதை ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு அனுப்பி விடணும். அனுப்பிட்டோன்னா வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு அதை கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணி அது எப்படி பண்ணலாங்கிறது வாய்ஸ் மெசேஜோடையே நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் டெஸ்ட் வைக்க முடியும். ஃபுல்லாக வந்து 100 மார்க்ஸுக்கு அந்த மாதிரிலாம் டெஸ்ட் வைக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது, கஷ்டம். ஆன்லைன்லேயே கரெக்ஷன் பண்ணி அனுப்புறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதான், ஆனால் ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் வந்து நம்ம 3-4 சம்மை வந்து நம்ம டெஸ்ட் வைக்க முடியும். அது உங்களை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறது எனக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், அவ்வளோதான். வேறு இதில் டீட்டெயில் ஒன்றும் இல்லை. பேமெண்ட் மெத்தட் வந்து அதான், அக்கௌண்ட் நம்பர் இல்லை கூகுள் பே எந்த நம்பரில் இருக்கோ அதை நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன், நீங்கள் அதில் பணம் அனுப்பிக்கலாம், எனக்கு அனுப்பலாம். லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு டிசம்பர் 1ஆம் தேதி 7:15 உங்களுக்கு அனுப்புவேன். ஓகே, 7:30 to 9 PM தான் கிளாஸ், இந்த டைம் மாறாது. ஒரு பேட்சுக்கு வந்து 25 பேர் தான், அதுக்கு மேலே சேர்க்க மாட்டேன். 25 பேர் வரைக்கும் நான் அலோவ் பண்ணுவேன். அதுவும் நீங்கள் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்கணும், பே பண்ணியிருக்கணும், அப்படின்னா மட்டும்தான், அதுக்கப்புறம் முடியாது. ஓகே, ஓகே, தேங்க்ஸ்.